என்னடா நடக்குது இங்க? உலக அரங்கிலே இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அது எங்கள் ஆளும் கட்சியால் மட்டுமே முடியும். தலைவரின் வழிவந்து சிறப்பான ஆட்சி புரிந்த தலைவியின் வழியாக இங்கே ஒரு ஊழலற்ற ஆட்சி, இரண்டு பேரை தவிர உட்கா ஊழல், எனது மாமனாருக்கு கொடுத்த ரோடு டெண்டர் ஊழல், இந்த இரண்டு ஊழலை தவிர ஒரு ஊழலற்ற நிர்வாகமான ஆட்சியானது எங்களது ஆட்சியில்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தஞ்சை மா நகரிலே பல எண்ணற்ற வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர்கள் பிறந்துள்ளார்கள். அவ்வழியாக பார்த்தால் காவிரியில் கல்லணை கட்டிய கரிகால சோழன், சுதந்திர போராட்ட தியாகி சர் சுவாமி ஐயர், இயல் இசை நாடகம் என முக்கலைகளையும் இவ்வுலகுக்கு அறிமுகப்படுத்திய இரண்டாம் சரபோஜி, பழமை வாய்ந்த காப்பியமான கம்ப ராமாயணத்தை எழுதிய சேக்கிலார், ஐயா கம்ப ராமாயணத்தை எழுதியது கம்ப சேக்கிலார் கிடையாது. ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலைவர்களை இந்த தஞ்சை மாநகரானது ஈன்றெடுத்துள்ளது என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்வோம். என்னடா நடக்குது இங்க? ஹலோ, மாப்பிள வந்துடும். மாப்பிள எல்லா பிரியாணி கடையும் பூட்டிவிட்டாங்க. அப்ப நம்ம தம்பி கடை ஒன்று இருந்துச்சு, அங்க வந்துட்டேன். பசங்க எத்தனை பிரியாணி வேணும்? ஏய் நல்லா சாப்பிட பேரோடா, சரி ஒரு 30 பிரியாணி வாங்கிட்டு வரேன். தம்பி ஒரு 30 பிரியாணி பாசம் கேட்பான். தம்பியை வந்து இப்போ நான் பார்த்தேன், பார்த்து இப்போ தான் தம்பிக்கு நான் ஆறுதல் சொல்லியிருக்கிறேன். தம்பி கொஞ்சம் வழி கொண்டு இல்லையே, கடையெல்லாம் நல்லபடியாக இருக்கு. அதான் என்னைய குத்துனா அந்த தம்பியா, சாரி தம்பியை குத்துனா அந்த தம்பியா, கட்சியிலேருந்து எங்கள் தலை வலிக்கிடுச்சு. அவர் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுத்தாச்சு. தம்பிக்கும் வந்து நான் வந்து நேரில் ஆறுதல் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தம்பிக்கு வந்து விருப்பப்பட்டால் நம்முடைய கட்சியில் ஒரு பொறுப்பு தந்து அவருக்கு கௌரவிக்கலாம்னு நான் விரும்புகிறேன். தம்பி ஆகலை ப்ராப்ளம் எல்லாம் தெரியல. தம்பி உங்கள் உடல்நலம் ஒன்றும் அங்கே 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 போக சொல்லுங்கள். சந்தோஷம் தானே நேரில் வந்ததுல, மகிழ்ச்சி தான். ஆக மக்களாகிய நீங்கள் இந்த இனிமையான தலைவரை நம்பி வரும் தேர்தலில் நீங்கள் ஓட்டு போடலாம். ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் கொடுப்போம், ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் கொடுப்போம். ஆக நீங்க நம்ம சின்னமான அந்த சின்னத்துக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஓட்டு போட்டு என்ன முதல்வர் ஆக்குங்க. தம்பி பிரியாணி கடை மாதிரி நிறையா பிரியாணி கடைகளுக்கும் நான் வந்து உதவி செய்கிறேன். அவங்க வாழ்வாதாரத்தை நான் மேம்படுத்துகிறேன். மக்களாகி உங்கள் வாழ்வாதாரத்தை நான் மேம்படுத்துகிறேன்னு சொல்லி என்னோட பேட்டியை நான் முடிச்சுக்கிறேன். மறக்காம குத்துங்க, குத்துங்க, நம்ம சின்னத்தில் குத்துங்க. என்னடா நடக்குது இங்க?
தலைவரே, தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை பண்ணுறது, நீங்கள் வந்து வீட்டில் வந்து காற்று வாங்கிட்டு இருக்கீங்க. நான் வகித்து வந்த முதல்வர் பதவியை சில துரோகிகள் என்னிடமிருந்து பறித்து விட்டார்கள். அதற்கு நீதி வேண்டிதான் இங்கு நான் தர்மயுத்தம் தொடங்கியுள்ளேன். உங்கள்கிட்ட தான் ஆட்சி இருந்தது, அதிகாரமும் இருந்தது, அதுக்கு நீதி வேண்டினா அப்போ ஒரு முதல்வர்கிட்டே இங்கே ஒரு பாதுகாப்பு இல்லையா? யார் தான் உங்களை அப்படி நிர்பந்தப்படுத்தினது? ஆமாம், தலைவி வகித்து வந்த அந்த பதவியை எனக்கு வழங்கி சிறப்பித்தார்கள். அந்த தலைவிக்கும் இப்பொழுது நீதி வேண்டி எனக்கும் ஒரு நீதி வேண்டினால் இங்கு நான் தர்மயுத்தம் தொடங்கியுள்ளேன். இல்லை, நான் கேட்குறது அந்த உங்களோட ஆட்சியையும் அந்த ஆளுமையும் யார்கிட்ட இருந்தது? யாருனால நீங்கள் நிர்வகித்து வச்சீங்க? எதுக்காக பதவி ராஜினாமா பண்ணீங்க? நான் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு சேத்துப்பட்டு இந்த தலைவரை சேத்துப்பட்டார். இந்த மாதிரி அவமானங்கள் பட்டு தான் என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். நீங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டீங்க. தர்மயுத்தம் மூலமாக தான் நீதியை நான் வென்றெடுக்க எனக்கு உத்தரவு வந்துள்ளது. அதன்படி தான் நான் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். தலைவரே, நமக்கு துணை முதல்வர் பதவி தராங்களாம், இதுக்கு மேலே என்ன வேணும்? நீங்கள் ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு, எதுக்கு தர்மயுத்தம்லாம் யோசிச்சு பாருங்க. என் அருமை தொண்டர்களே, நமது தலைவிக்கு நீதியானது சட்டத்தின் மூலமாக மட்டும்தான் பெற முடியும் என்பதை இக்கணத்தில் கருத்தில் கொண்டு கோட்டை என்னை பின்னால் அழைக்கிறது, நான் முன்னே செல்கிறேன், என் பின்னே நீங்கள் தொடருங்கள் என்று சென்று வருகிறேன். நன்றி, வணக்கம். என்னடா நடக்குது இங்க? தம்பி வணக்கம். தம்பி நம்ம போனு டிஸ்பிளே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கொடுங்க. சாம்சங் கேலக்ஸி நோட் 2, கேலக்ஸி 2 இது மாதிரி அதிகம் வைக்கிறேன். இது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். என்ன சொல்ற நீ மாத்தி கொடுப்பானே? சும்மா மாத்தி கூட மாத்தி இல்ல இங்க ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாதுண்ணா, பக்கத்தில் போங்க, வேற கடையில் போய் பாருங்க. ஓ, மாத்தி முடியாண்ணா? ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லையானா மாத்தி என்னடா நடக்குது இங்க? ஹலோ, எனது செல்போன் கடையா? என்னப்பா இப்போதான் பிரியாணி கடையை உடச்சி உடச்சிங்க? நான் போயிட்டு மன்னிப்பு கேட்டு வந்தேன், அதுக்குள்ளே என்ன திருவண்ணாமலையில் இருக்கிற செல்போன் கடைக்கு வரணுங்கிறீங்க? என்னால் முடியாதுப்பா, இப்போ முடியாது. நீங்கள் நான் வந்து வேணால் ஒரு அறிக்கை விட்டுறேன், சரிங்களா? செல்போன் கடையை நீங்களாக பார்த்து என்னால் அறிக்கை விட்டுறேன். என்னால் மன்னிப்புலாம் கேட்க முடியாது இனிமேல் வந்து. சரி, முதல்ல ஆட்சிக்கு வந்தோடனே நம்ம சிசிடிவிலாம் ஒழிக்கணும். சிசிடிவி ஒழிச்சா தான் நம்ம அப்போ காலத்துலாம் சிசிடிவி இருந்தா ஒன்றும் முதலமைச்சர் ராய் பண்ணியது போல இருக்கா? என்னடா நடக்குதுங்க சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க, இதெல்லாம் நம்ம திட்டத்தில் தானே வாங்கினது. ஆமாம். கொடுங்க கொடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. பொருள் ஏங்க இல்லை சார், இன்னும் நீங்கள் தூக்கவே இல்லை. சாரி தம்பி, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது.
என்னடா நடக்குது இங்க? என்ன சார், நமக்கு நிலக்கரி கையிருப்பு மூணு தான் இருக்கு, மூணு நாளைக்கு தான் இருக்கான். நீங்க உட்காந்து நீங்க ஜிம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான்லாம் அந்த காலத்துல இந்த சிமினி விளக்குன்னு சொல்லுவாங்களே, சிமினி விளக்கு, மண்ணெண்ணெய் விளக்கு, இதுலதான் படிச்சுனாலும் முன்னுக்கு வந்து நீங்க வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிறேன். இந்த காலத்துல மின்வெட்டே இல்லாம தமிழகத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிதான் அம்மா வந்து ஆட்சி பிடிச்சாங்க. நீங்க என்னன்னா மூணு நாளைக்கு கையிருப்பு வச்சிருக்கீங்க. ஏற்கனவே சென்னையை தவிர மற்ற மாவட்டங்கள்லாம் இரண்டு மணி நேரம் மின்வெட்டு போயிட்டு இருக்கு. இதைத்தான் நானும் சொன்னேன், முன்னாடியே மின்தடை மின்வெட்டு இது வரப்போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ கொடுத்துருக்கான், மேலிடத்துக்கு வந்து அழுத்தம் கொடுத்துருக்குறான். மூணு நாளில் மொத்த நிலக்கரியும் முடிய போகுது சார். மேலே இருக்க அழுத்தம் கொடுத்துருக்கோன்னா எப்போ வரும், எப்படி வரும்? இங்கே 20 நாள் கையிருப்பு வச்சுக்கணும், வெறும் மூணு நாள் ஸ்டாக் தான் நம்மகிட்ட இருக்கு. அதுக்கு தான் நான் கடிதம் எழுதியிருக்கிறேன், கடிதம் எழுதியிருக்கிறேன். போய் கடிதம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கடிதம் போய் சேர மூணு நாள் ஆகும். அதை அவர் பாப்பாலாம் பார்க்கலாம் தெரியாது. இந்த இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறீங்க? என்னதான் திட்டம் வச்சிருக்கீங்க? என்னதான் பண்ண போறீங்க? திட்டம் இருக்கு, திட்டம் இருக்கு, திட்டத்தை நீங்க பார்க்கதான் போறீங்க. அனைவருக்கும் இலவச மின்சாரம், 100 யூனிட் உள்ள இலவச மின்சாரம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சுத்தரை இனிமே பாருங்க, உங்களுக்கு மின்சாரமே இருக்காது. அப்படிதான் இருக்கு நம்ம திட்டம் எல்லாம். என்னமோ சொல்றீங்க, என்ன பண்ண போறீங்க தெரியல. அதிகாரமா ஆட்சி உங்க கையில இருக்கு. என் கையில அந்த அமுக்குற மிஷின் தான் நீங்க கொடுத்துட்டு போயிருக்கீங்க. அமுக்குற மிஷின் மட்டும் சொல்லல சார், ஆட்சி அதிகாரமும் உங்க கையில தான் இருக்கு. அதை உணர்ந்து செயல்படுங்க. படாத விஷப்பட்டு தமிழ்நாடு மக்கள். நன்றி, வணக்கம். என்னடா நடக்குது இங்க? பெரம்பலூரில் அழகு நிலையம் நடத்தி வரும் பெண்ணிடம் எதிர்கட்சி நிர்வாகி கொடூரமாக தாக்கும் சிசிடிவி கேமரா காட்சியானது இணையத்தில் பரவி வைரலாக பரவி வருகிறது. அந்த பகுதியைச் சேர்ந்த எதிர்கட்சி பிரமுகர் மிகவும் பிரபலமானவர். அவர் அந்த அழகு நிலையம் நடத்தி வரும் பெண்ணை மிக கொல கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பார்ப்பவரின் மனதை பதபதக்க வைக்கிறது. என்னடா நடக்குது இங்க? தலைவரே, பெரம்பலூர்ல பியூட்டி பார்லர்ல வந்து சத்தியாகிரகம் பண்ண போட்டு நம்ம கட்சி நிர்வாகி வெள்ளு வெளியும் விழுத்திருக்காரு. அது சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து யூடியூப்ல ஃபுல்லா வைரல் ஆயிட்டு. இதுதான் உங்களுக்கு வேலையா? எப்ப பார்த்தாலும் யாராவது போட்டு அடிச்சிருக்கதே வேலையா? சிசிடிவி இருக்குன்னு தெரியுதா? ஏன் அந்த பக்கம் போறீங்க? அறிக்கை விடுறதா? இப்ப தானே விருகம் பக்கத்துல ஒரு நடந்த ஒரு சம்பவத்துக்கு அறிக்கை விட்டேன், திருவண்ணாமலை நடந்த ஒரு சம்பவத்துக்கு அறிக்கை விட்டேன். இப்ப அடுத்து பெரம்பலூர் தான் இப்படி அறிக்கை விட்டு இருந்தா நான் எப்ப முதலமைச்சர் ஆகுது? சரி, நீக்கி நான் ஒரு அறிக்கை விடுறேன். சரியா, தயவுஞ்சு சிசிடிவி இருக்கிற கடை பக்கமெல்லாம் போய் போயிடாதீங்க ஐயா. நான் முதலமைச்சர் ஆகுறதையும் நீங்க தான் கெடுத்து விடுறீங்க. வழக்கமா சொல்றது என்னோட இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முக்கியமா எல்லாருமே கமெண்ட் பண்ணிருங்க. கமெண்ட் பண்ணுங்க, நல்லதான் பண்ணுங்க, கெட்டதான் பண்ணுங்க, நான் எப்படி இருந்தாலும் அங்கே வரவேற்றுருவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது இல்லாமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க. பெல் சிம்பிள், பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, நன்றி.